ஹாய் எவ்ரிவான், நான் இப்போ இருக்கிறது மவுண்ட் கைலாஷ். என்ன கைலாஷன்னு சொல்கிறேன், ஸ்னோ இல்லை, ஒன்றும் இல்லை, வெயில் அடிக்குதுன்னு பார்க்குறீங்களா? திஸ் இஸ் மவுண்ட் கைலாஷ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவில் ஒரு அமெரிக்கன், அவர் கனவில் சிவன் வந்து அருள் புரிஞ்சு அவன் வந்து சிவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்து கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து நிறைய வருஷம் இந்தியாவில் எல்லா வேதம் கற்றுந்து எல்லாம் நம்மளோட வேதிக் கல்ச்சர் எப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டு இங்கே வந்து நிறைய ஏக்கர் லேண்டு நார்த் கேரலைனாவில் ஒரு மவுண்டில் வாங்கி இது பேர் வந்து சோமேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டெம்பிள் கட்டியிருக்கார். அவர் பாருங்கள், ஒரு அமெரிக்கன் பான், இங்கேயே பிறந்து வரந்த ஒரு வெள்ளக்காரர், அவர் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், நம்ம ஹிந்து கல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து, இந்தியா மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவர் இங்கே வந்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய டெம்பிள் கட்டியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. நம்ம ஆரம்ப காலத்தில் டெம்பிள்லாம் எப்படி இருந்தது, அங்கே தான் போய் எல்லாருமே வந்து நம்மளோட வேதம்னா என்ன, எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் எப்படி அதெல்லாம் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறமா நாலேஜ் ஷேரிங்க்கு நமக்கு இடமே இல்லை. நம்ம பாட்டி தாத்தா ஏதோ சொன்னாங்க, அதை வச்சு தான் நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா இன்டர்நெட்டில் போய் தேடுவோம். இன்டர்நெட்டில் 10 தப்பு இருக்கும், ஒரு ரைட் தெரியாது. ஸோ எதை ஃபாலோ பண்ணிட்டு போக முடியும், அப்போ நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? ஸோ டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகுது. ஜஸ்ட் நம்ம அங்கே போகிறது வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க நல்லது, அதுக்காக டெம்பிள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெம்பிள் வரோம். ஆனால் த மெயின் பர்பஸ் ஆஃப் டெம்பிள் இஸ் டு பில்ட் எஜுகேஷன், நோ அபவுட் வேதிக் கல்ச்சர். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம நினைக்கிறோம் வை டஸ் ஹிந்து ஹாவ் சோ மெனி காட்ஸ், ரைட், வை நாட் ஜஸ்ட் கோ வித் ஒன் காட், எல்லோரும் நினைக்கலாம். பட் வை டு வி ஹாவ் சோ மெனி காட்ஸ் இஸ் ஃபார் ஸ்டடீஸ் யூ கோ டு சரஸ்வதி பாபா. இஃப் யூ வாண்ட் கோ, ஓகே சரஸ்வதி ஆனால் எனக்கு தைரியம் வேணும், யூ கோ டு ஹனுமன். ஸோ இட்ஸ் ஒன் காமன் எனர்ஜி, பட் தென் இட்ஸ் ஃபார்ம்ட் இன் டு டிஃப்ரெண்ட் அவதார்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் டெய்டிஸ். ஸோ நம்ம பசங்களில் வந்து எல்லாருக்குமே வந்து விஷ்ணுவே கும்பிடு இல்லை சிவனே கும்பிடு அப்படின்னா எல்லோரும் போய் என்ன கும்பிடணும்னு அவங்களுக்கே தெரியல. எல்லாத்துக்குமே ஒரே கடவுள்னா ஒரு வெரைட்டி தேவை, இல்லை ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க போய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கடவுள் வச்சாங்க சிலை. அதெல்லாம் அது அக்செப்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஹியூமன் ஃபார்மில் சிலை வச்சாங்க. நமக்கே தெரியாது கடவுள் வந்து சிலை ஃபார்மில் இருக்காரா, ஷேடோவில் இருக்காரா, சனில் இருக்காரா, என்னன்னு நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவங்க இப்போ மவுண்ட் சோமாவில் பண்ணுறாங்க. நாலேஜ், இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாங்க, ஏன் வந்து நான் டெம்பிளுக்கு வந்து தான் கும்பிடணுமா, நான் வீட்லேருந்து எந்த கும்பிடக்கூடாதா, கடவுள் எங்கள் எல்லா இடத்துலையும் தானே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் ஒரு ஒரு கிரிட்டிக்கல் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்கள அங்கேயே ட்ரீட் பண்ணி சர்ஜரி பண்ணிடலாம், இல்லை ஏன் ஐசியு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். ஏன்னா ஐசியூவில் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், தேவையான டாக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் ஒரே டைமில் ஒரே அட்டென்ஷன் கொடுப்பாங்க, வேறு எங்கேயுமே டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. தட் இஸ் வாட் டெம்பிள் இஸ். டெம்பிளுக்கு வரோமா, எப்படி இந்த சிலை கட்டினாங்க, கரெக்டாக விஷயம் தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு சிலை கட்டினாங்க, என்ன மாதிரி எனர்ஜி இருக்கணும், என்ன மாதிரி மந்திரம் சொல்லணும், இங்கே வந்தால் ஏன் எனர்ஜின்னு சொல்கிறோம், டெம்பிள் போங்க, சர்ச் போங்க, மாஸ்க் போங்க, நீங்கள் புத்திசம் போங்க, என்ன வேணால் இடத்துக்கு போங்க, ஏன் அது ப்ரேயர் ஹால்னு சொல்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பட் இஃப் யூ ஸ்டில் கோ தேர் ஆன் எவ்ரி டே, இல்லாட்டி உங்களுக்கு முடிஞ்சப்போ நீங்கள் போகிறச்சு, யூ ஃபீல் ரிஃப்ரெஷ் பிகாஸ் ஆஃப் த சயின்ஸ் பிஹைண்ட் இட். வெஸ்டர்ன் கல்ச்சரில் இதெல்லாம் தெரியாது. இப்போ தான் சயின்டிஸ்ட் வந்து ரீசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசர்ச்னா என்ன, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை தே ஆர் ட்ரைங் டு சர்ச் அகெயின். இதெல்லாம் பல வருஷம் முன்னாடி நம்ம ஊரில் ஹிமாலயாஸில் எல்லாம் ரிஷிகள்லாம் வந்து ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளானட்ஸ், எவ்வளோ பிளானட்ஸ் இருக்குது, அஸ்ட்ராலஜி எந்த கல்ச்சரில் கொண்டு வந்தாங்க, இந்து கல்ச்சரில் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து ஹிந்துவிசம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலை, நாலேஜ் இருக்குது கற்றுக்கங்க, கற்றுன்ட்டு தெரிஞ்ச அப்புறம் நம்ம வந்து வி கேன் கோ ஹெட் வித் நம்ம வந்து அது சூப்பர்ஸ்டிஷனா இல்லையா எல்லாமே சொல்லலாம். ஸோ இப்போ ஹிந்துவிசம் பற்றி நிறைய பேசியாச்சு, இப்போ மவுண்ட் சோமா பற்றி பேசலாம். இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் கோயில் கட்டுறதுக்கு ஃபவுண்டர் அவர் தான், மைக்கேல் மோமாஸ்ன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் ப்ரீஸ்ட் பிரசாத்ன்னு சொல்லி அவர் ஒருத்தர் இருக்கார். அவர் அவங்க ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேருமே இந்தியாவிலேருந்து இங்கே வந்து அவங்க தான் பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுறாங்க. இது மவுண்டன் மேலே இருக்கிறதுனால இங்கே வந்தாலே ஒரு தனி எனர்ஜி,
நிறைய பேர் இதை பற்றி பேச போகிறாங்க உங்கள்கிட்ட, நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் யூஎஸ் வந்தீங்கன்னா, நார்த் கேரலைனா வர முடிஞ்சதுன்னா, மவுண்ட் சோமா, விச் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மவுண்ட் கைலாஷ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஐ வுட் கால் இட் த ஒன்லி டெம்பிள் பில்ட் பை அன் அமெரிக்கன், ரன் பை அன் அமெரிக்கன். அதனால் அவங்க அவ்வளோ விஷயம் நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, நம்மளும் அதை சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம விஷயங்களும் நம்ம காப்பாற்றுவோம், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம். வச்சு தேங்க்யூ. நம்ம ஃப்ரெண்ட் பரத் நம்ம சோமேஸ்வரர் டெம்பிள் பற்றி சொன்னது கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ இதை பற்றி ஒரு கூடுதலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஒன்று நான் சொல்கிறேன். எப்படி நம்ம ராஜராஜர் கனவுல வந்து சிவபெருமான் வந்து நமக்கு தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் டெம்பிள் கட்டினாரோ, அதே மாதிரி இங்கே ஒரு வெள்ளக்காரர் மைக்கேல் மாமாஸ் அவரோட கனவுல நம்ம சிவபெருமான் வந்து அவர் கட்டினது தான் இந்த சோமேஸ்வரர் டெம்பிள். This is one of the beautiful place of western North Carolina, and I think people should come over here and visit this place and enjoy beauty of this area as well as get blessing of Shiv ji. That's all. Thank you. Pandit ji and Lakshmi ji ke liye ek baat zarur kahungi, even Lakshmi ji, they are such dedicated people to this temple. Rain, snow, shine, they are here, they live here, and this is their life, and I have experienced, no matter what, even if Pandit ji is alone in the temple, he does his puja and you don't miss it. So that's very blessed to have a priest and a pandit like Pandit Prasad and Lakshmi ji, who does every occasion, whether it's Navratri or whether it's Kartik Mas, whether it's Shivratri, every occasion he Janmashtami, Ram Navami, they do puja like there is no other. And I come here, and the reason I'm saying, isliye bol rahi hu ki every puja mein main aati hu, I live 1 hour from here, and I don't miss it. If I don't come, I feel like, oh, I missed this today. Next Tuesday will be the Chandi Havan. He has been doing that Havan, which starts from 11 in the morning and ends around 5 in the evening. And he does that Havan without any flaw, because I have experienced that Havan for last 10 years, and this would be my 11th year that I don't miss that Havan. So they do, besides temple puja, wo apne havans bhi itne karte hain, navgrahon ki puja bhi itni dil se karte hain, Hanuman ji ki puja karte hain, he doesn't miss anything. So it's very blessed to have a pandit like that in a temple like this with Pandit ji and Lakshmi ji. Aise log bahut kam naseeb se milte hain jo hamare paas hai. So I would say again, come enjoy this place. Ye khoobsurat jagah hai, केदार की जैसी ये हमारी जगह है, हम क्या स्थान, ये महादेव को हम ये सोमनाथ और केदार का स्नान देते हैं. तो प्लीज डू कम एंजॉय एंड एंजॉय द ब्यूटी. अभी द टाइम विल चेंज इन अक्टूबर, इट्स अनदर, यू विल सी माँ की जो मदर की जो शक्ति है ना, वो दिखती है यहाँ पे. जब आप अक्टूबर और नवम्बर के फर्स्ट वीक में आते हैं, सब चेंज हो जाता है. तो वहाँ देखते हैं हम ये शिव शक्ति क्या है, वो हम नज़रों से देखते हैं इस माउंटेन्स पे. So please come if you can in that area, in that time span. Itni khoobsurat jagah hai, aur phir ye to mahadev to hai hi yahan pe. So please come enjoy. Thank you. This is like the most pious place I have ever seen in the entire US, any temple that I have ever been. It just feels so divine and so spiritual that it just, I don't feel like going back home until like I spend my whole day here. The environment, like the surroundings, are so pure and so so nice that your heart feels so good. And the people here, the like Michael Mamas who started this whole thing, he did a great job on organizing, or like, you know, getting this together. The great Pandit ji and Lakshmi ji, and they are just the best people I have ever seen, who connect with their devotees. It's just not you come here like you do puja, but they explain everything they do, and it's like they connect with each and every person who is visiting the temple. My name is Ashok, and I am coming from Atlanta.
I've come visiting here every Saturday. Yeah, I like this place, you know. It's so nice. Mount Soma Temple, a unique temple chayaka surrounding Tennessee, Georgia, North Carolina, surrounding all the states. Mate loko aave chhe ane ne ghana ne shanti mle chhe ane ghanu dharmik mandir banavelu chhe ane ene lide ghana Indian manas ne shanti aape chhe ane em ghana ne dharm ne je gyan ahiye mle chhe તેનો પણ એક પૂજારીજી જે સમજાવે એ પણ એક ખૂબ ભક્તિ ભર્યું ટેમ્પલ છે. My name is Josiah Kutia and I live in Asheville, North Carolina. I've lived in Asheville for about 10 years. But, I found this temple through a Google search. I had found Sadhguru, and he has a temple like 4 hours from here, and I was curious if there are any other Shiva temples closer by, and this one popped up and just picture called to me, and so I came over, and the energy was just incredible. I brought tears to my eyes, and then entering the temple space I was able to drop into states of meditation very easily that just profoundly deep, and could stay there for a long time. Felt like my body was healing on a lot of levels, emotionally and physically. Namaste. My name is Aryan, and these are my parents. We first moved to Charlotte in 2012, and we have been living in Charlotte ever since then. We first started learning about this temple and where it was around 2014. And this temple has became like a second home for us. And every time we come here, it is just a new experience and we're always learning something new. This temple, it has such a positive vibe towards everyone. And when you step into this temple, you feel like a different sense of energy. And it's only positive energy. And it's just energy that you surrender to the God and get His blessings. The Panditji and his wife, they're such humble and down-to-earth people. They have become like second parents to me. Sometimes I value their word more than my parents itself, and they have been such a great influence towards my life. I'm very honored to have like learned about this temple and have surrounded myself with such great people. And it's a blessing that an American learned about Vedic culture and was able to create this temple and bring it to life. That just shows how important our Vedic culture is, and that it shows how important our Vedic culture is and the impact it has towards the rest of society. Thank you. And especially Prasad Garu, his knowledge is vast, you know, and he always like invites that curiosity in our kids, and especially I have an elder son, and they've been this is my younger one, so whenever they come here, so Panditji and kids, they have conversation about many different topics like, you know, why is this, like why is this God like this, and what's the story behind it. And Prasad Garu and Lakshmi Garu, they've been so patient, and you know, they always used to clear the doubts and develop, like, you know, increase their curiosity more and more. Just one thing, I mean, about this temple, there is nothing that we can talk about this temple. When an American is building this temple here in America, that itself speaks about this temple at this location. So, I don't think we have an age or energy to talk about this temple, but that's what it is. This is the reality. One American who doesn't know anything about our culture, our Vedic knowledge, our Sanskritis, rather than he explored it and built this temple. That itself is speaking up. It's not about Michael Mamas who built this temple. It's Shiva Shakti is behind him to build the temple here. Thank you. Michael Mamas built this temple, Sri Someswara, in the year, I think, earlier the people mentioned, 2011, May 16th,
Kumbhabhishekam has completed. Panditji is a Vedic scholar. He usually tells that Devaliyas are always knowledge centers. Not only doing puja, doing aarti, giving aarti and then completing ceremonies and blessings and giving prasadam, it's not that. There is something else. That's what even Michaelji was thinking. At the same time, Panditji is telling, teaching the same thing. Like connecting the dots. When you connect the dots, the right person, right place, gathering in one place happened. Like Michael Mamas is a knowledge master, and Panditji, Saiva Prasad, is a Vedic scholar. And the structures, the shilpis who built this temple is Santan Krishnan from Chennai, Madurai, in Kumbakonam, all those places. All the ancient temples, who built this Ganapati Stapati, is the Stapati who gave the teachings to the Santan Krishnan. And Santan Krishnan and Kritika are the silpis, the sculptures who built this temple. All connecting, you know, the knowledge masters have gathered in one place and built this temple. From that day onwards, Panditji and Michaelji were sharing the knowledge to the generation, young generation. Generation to generations, we have to pass the knowledge. We are lost in Vedic knowledge, everything. So they both were like thinking, trying to protect this our Vedic knowledge here. So at the same time, young generation kids, when they come here, they ask several questions, Panditji. What are the Vedas? Why should we follow? Why should we come to the temple? Like that, they ask several questions. And he's one of the kids, like Aryan is here, he asks several things from Panditji. They would like to learn, not only learning, they want to practice it. One of his brother, who went to college recently, he studied about Vedic Gayatri Mantras and Sandhya Vandanam. He had recently the thread ceremony and he came here and learned from Panditji, and he's still doing in the college. Yesterday he sent me a picture that I have seen he's doing in the college. We are making sure that whether kids are following, that the parents are really blessed. So they were making sure that kids are doing whether they are following or not. I'll tell you an example from California University students. They came here to learn about Vedas. And they asked the question to Panditji and Michaelji, what are the Vedas are called? So Panditji tried to explain there are four Vedas called so and so, like Vajrayadurveda, Dharmadveda, and Samaveda. It didn't go to their mind. Then Panditji gave the answer, okay, when you go to Best Buy to buy a laptop, they give you a manual, how it operates, how we repair, how it works, like that, right? So for a laptop, when you have a manual, for creation, there should be a manual. Those are called four manuals of Vedas. Vedas are called four manuals. So for this creation, so when we try to explain them the knowledge why Vedas were there, the Vedas are four manuals of the whole universe. So those are helping how to protect us, the universe and everything. So like that, we try to share the knowledge. Why should we do this? And one of the person came, doctor's family, they came here, they brought their kids. Why? They were asking bodies everywhere, right? Then why should we come to the temples? They are questions. So then Panditji gave the answer right away. Okay, you're doctors, so I'll tell in your language. When a patient is about to die, we'll take to ICU. Why? Oxygen is everywhere. They have to keep the oxygen, ICU, right? Right away they keep the oxygen cylinder and everything. And then why don't you take him to the nature and ask him to breathe in, breathe out? No, we don't do that. Why? We take to ICU to keep the oxygen cylinder, like ventilation and everything, whatever. Because it's purified, hygienic, and how much pressure we have to give, how much reduced doctors, with the prescribed people, scholar people are there. They will take care. They will do that one, caring that person, the patient. At the same time, when they build the temple, yantra, tantra, mantra, there is mechanism in this, science in that, yadenda, knowledge. So it will protect the vibrations, it will purifies your body and your mind. Like Adi, Vyadi, they call. Adi is the mind. So like when you get the problems in your mind, it's called Adi. Vyadi means physical. The physical problems are called Vyadi. Adi, Vyadi, Nivarana. That means it vanishes when you come to the temple. That is why we should visit the temple. So the Someswara temple is a knowledge center. We are trying, like in the olden days, you can see that temples are used to share the knowledge centers. That's how we are trying to maintain here with the help of support of Michael Mamas and the group of American people only. American people manages this temple and take care of the temple. Thank you very much. Thank you.